வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். ஜெயசுதன் குடும்பத்தின் சார்பில் நம்ம எல்லாருக்கும் என்னுடைய வரவேற்பை கொடுக்கிறேன். அவர்கள் விசேஷிக்கும்படி கத்திருக்கும் திட்டப்படி, அதிலும் குறிப்பாக ட்ரஸ்டீஸாக இருக்கக்கூடிய நம்ம நடுவில் நம்ம மூலம் அவர்கள் இந்த நாளை பிரத்யேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விரும்பி இந்த காரியத்தை எல்லாம் மிகுந்த சிரமத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்கள். ஸோ எதற்காக இந்த நாள், என்ன காரியம் அப்படிங்கிறத நான் வேகமாக சொல்ல போகிறேன். சொல்லிட்டு ஒரு வேத பகுதியை அதனுடைய ஒரிஜினாலிட்டியோடு கூட நம்ம பார்த்துட்டு அருமையான தம்பிக்காகவும் பாஸ்டர் ஜெயசுதன் தம்பதிக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யப்படுகிறோம். பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தம்பி ஜெபஸ், பாஸ்டர் ஜெயசுதன், சிஸ்டர் தீபா ஜெயசுதன் அவர்களுக்கு கிருபையாக கட்டம் கொடுத்த ஏக சுதன், சுதனுக்கு கட்டம் கொடுத்த ஏக சுதன், ஒரே குமார். ஸோ அவங்க கிறிஸ்துவுக்கு ஏற்ற போதனையை வளர்க்க வேண்டும் என்பது பெற்றோருடைய தணிக்க முடியாத விருப்பம். இதற்காக பல பிரயாசங்கள், பல முயற்சிகள், பல ஜெபங்கள். நான் ஒரே பிள்ளை எப்படியாவது அவங்க கத்திற்குள்ளாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பெற்றோர் தத்து கொடுக்க விரும்புகிறான். பெற்றது பெற்றது ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளையை அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா தத்து கொடுக்க விரும்புகிறான். யாருக்கு தத்து கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா, வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தத்து கொடுக்க விரும்புகிறாங்க. இந்த முறைமை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது யூதர்களுடைய கலாச்சாரம், இது யூதர்களுடைய முறைமை. நம்ம யூதர்களுடைய முறைமையின்படி செய்வதற்காக நம்ம இங்க வரல. யூத கலாச்சாரம் தான் வேதாகம கலாச்சாரம். ஸோ யூதர்களுடைய எல்லா முறைமைகளையும் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அவர்கள் எந்த கலாச்சாரத்தை எது அர்த்தத்தின் அடிப்படையில் செய்திருக்கிறார்கள் என்பதை சரியாக விளங்கிக் கொண்டோமானால் அதை நம்ம சரியாக அர்த்தத்தின்படி செய்வதற்கு அது ஏதுண்டாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க, இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தனக்கு பிறந்த குமாரனை அந்த டீனேஜ் வாலிப பிராயத்தை அவன் அடையும் பொழுது, இப்படி எனக்கு என்னுடைய வார்த்தைகள் சரியா இருக்குமானா, 12-13 வயது போகும்போது அல்லது 13-14 வயது போகும்போது, இந்த வாலிப பிராயத்தை அடைகிற வயதுல தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த மகளுக்காக ஒரு ஜெபம் நடத்துவான். அந்த ஜெபத்துக்கு பேர், அந்த ஜெபம் இல்ல ஃபங்க்ஷன், மகளுக்காக ஃபங்க்ஷன் நடத்துவான். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னா வார் மிட்ஸ்வா என்று சொல்லுவான். எல்லாரும் சொல்லுங்க, வார் மிட்ஸ்வா. வார் மிட்ஸ்வா ஐயே நுழைய மாட்டேங்குது. வார் மிட்ஸ்வா, வார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷன். வார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து பிள்ளைன்னு அர்த்தம், தத்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். வார்னா தத்து கொடுக்கிற, பின் பயன்படுத்தி சொல்லுவாங்க. தத்து கொடுத்த, தத்து எடுத்த பிள்ளையா இருந்துச்சு, தத்து பிள்ளையா இருந்துச்சுன்னா வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பர்னபா, பர்னபான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மக அந்த பையனை தனக்கு தத்து எடுத்துக்கிட்டான், தத்து எடுத்தாங்க தத்து பிள்ளை. சரிங்களா, ஓகே. இந்த பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷன்ல அவங்க என்ன செய்வாங்கன்றத சொல்லிட்டு, இப்போ நம்ம யூதர்கள் அல்ல, இன்னைக்கு நிறைய பேர் இந்த யூத முறைமையை பண்ணும்போது யூதர்கள் ஆகிறார்கள், யூதர்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஏன்னா பைபிளுக்கு வசனத்துக்கு பரிசேயர்கள், ஒரு மனுஷனை யூத மார்க்க தலைந்தவனாக மாற்றுவதற்கு, யூதனாக்குவதற்கு பூமி ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும் எல்லாமே செய்யறாங்க.
அது எப்படியாவது எல்லாரும் யூதராக்கணும் அப்படிங்கறதுக்காக பரிசேயர்கள் வேலை செய்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. நம்ம எல்லாம் யூதர்கள் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. யூதர் என்பது ஒரு மதம், யூதர்கள் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அவருடைய பிள்ளைகளாகப்படுவோம். இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன், யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி சொந்த பிள்ளைய விட தத்து பிள்ளைக்கு அதிக கனத்தையும் உரிமையையும் கொடுப்பார். சொந்த பிள்ளைக்கு கொடுக்கறத விட தத்து பிள்ளைக்கு அதிக கனத்தை கொடுப்பார். பிதாவாகிய தேவனுக்கு யூதர்கள் சொந்த பிள்ளை, புறஜாதிகளாக இருந்த நம்மெல்லாம் தத்து பிள்ளைகள். யூதர்களை விட கர்த்தர் நம்மள அவருடைய அன்புல மகிமைப்படுத்த. இதுதான் அதனுடைய வேல்யூ சரிங்களா. இப்போ கவனிங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ அப்பாவையும் நான் கூட்டுகிறேன் வாங்கையா. இப்போ ஒரு யூதன் அவர் ஜெபம் பண்ண போகும்பொழுது, ஒரு யூதன் ஜெபம் பண்ண போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூத முறைமையின்படி ஷால் போட்டு தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க பவுல் எழுதும் போது பாத்தீங்கன்னா, ஆண்கள் முக்காடிட்டுக் கொள்வது அது கனவீனம், பெண்கள் முக்காடு போடாம போடாம இருக்க கூடாது, ஆண்கள் முக்காடு போடுறது கனவீனம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு படம் எல்லாம் பாத்துட்டீங்களா, பாத்தீங்கன்னா அது இயேசு ஜெபம் பண்ணுவதை பண்ணிருப்பாரு. நமக்கு ஒரு கெமிக்கல் கேள்வி வந்துட்டுதான், அவர் சொல்லி இருக்கிறாரு முக்காடு போடுறது கனவீனம் இருக்கா. இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, இயேசு முக்காடு போடல, பிரேயர் ஷால் போட்டிருக்காரு. இத ஹீப்ரூல தலீத் என்று சொல்லுவாங்க. தலீத் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரேயர் ஷால் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த யூதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி பிரேயர் ஷால் போட்டு இதுல வந்து நூல் நூலா தூங்கும். அதை வந்து ஜீத் ஜீத் என்று சொல்லுவார், நூல் நூலா தூங்கும். அதை வந்து ஜீத் ஜீத் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த நூல் எல்லாமே வசனத்துக்கு அடையாது, பேர் தான் பிரேயர் ஷால். பட் இந்த பிரேயர் ஷால் யூதர்கள் பார்க்கும்போது எதை நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை தான் உங்க மைண்டுக்குள்ள கொடுவாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் கூட்டு தொகை அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் என்ன பண்ணுன்னா, 613 கட்டளைகளை இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரேயர் ஷாலை போட்டுட்டு அசைஞ்சு அசைஞ்சு ஜெபம் பண்ணுவார். எப்ப ஜெபம் பண்ண, யூதர்களுடைய ஜெபம் நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா, அவங்க இப்படிதான் அசைஞ்சு அசைஞ்சு ஜெபம் பண்ண, கை விரிச்சுக்குவாங்க, ரெண்டு கையை விரிச்சு இப்படி அசைஞ்சு அசைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஜெபம் இருக்கும். அவங்க ஜெபம் பண்ணும்போதே வசனத்தை சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ண பண்ணலாம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. வசனத்தை ஏறி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான், வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவான் சரிங்களா. இப்போ பார்மின்சுவா ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும், பார்மின்சுவா மேல வருங்க, பார்மின்சுவா ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் என்ன பண்ணுவார் கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய மகன் இருக்காங்க, தன்னுடைய மகனை பக்கத்துல நிற்க வச்சு தன்னுடைய பிரயர்ஷாலையே மகனுக்கு போட்டு தோல்வி அடைஞ்சோம். தன்னுடைய பிரயர்ஷாலையை மகனுக்கு போட்டு அவனை வச்சு நடந்து அசைஞ்சு 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 அண்ணே அர்ஜென்டா பண்ணுமா, அசைஞ்சு 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 அவங்க ஜோம் பண்ணுவாங்க, இப்படி ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. இது பார்மென்சுவா ஃபங்க்ஷன் வரைக்கும் வரைக்கும். பார்மென்சுவா ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த பிரேயர் ஷாலை தன்னுடைய மகனுக்கு கொடுத்துருவாங்க. ஏப்பா இனிமேலே இந்த வசனம், இந்த பிரேயர், இது எல்லாத்துக்கும் நான் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். இனி அப்பாவோட ஜெபத்துல நடத்த வேண்டியதில்லை, இந்த வசனம் உனக்கு சொல்லுவதே நான் அபிஷேகம். இந்த வசனம் உன நடக்கும், வசனம் உன்னை வளர்க்கும். நீ இனிமேல் இந்த வசனத்தை தான் நீ உன் வாழ்க்கையா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இதுக்கு ஒப்பு கொடுப்பார், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இது வந்து இந்த பிரேயர் ஷால் வந்து இவனோட தாய். இனி இவன் எப்ப ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுவானா, இதுதான் பார்மென்சுவா ஃபங்க்ஷன்ல
நடந்த ஒரு கான்வர்சேஷன், பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷன்ல நடந்த கான்வர்சேஷன். சரிங்களா? இப்போ அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாரு. பிரயர்ஷாலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பா தன்னுடைய பிரயர்ஷாலை பையனுக்கு கொடுத்துட்டாரு. பையனுக்கு போட்டு இப்போ அப்பாவும் மகனும் ஆண்டவரும் மூன்று பேருக்கு நடந்த கான்வர்சேஷன். ஆக்சுவலா சங்கீதம் 91 தாவீது சாலமோன பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போய் தேவாலயத்துல பாடப்பட்ட சங்கீதம். தாவீது பார் மிட்ஸ்வா ஃபங்க்ஷன்ல சாலமோனை கூட்டிட்டு போய் சாலமோனுக்கு பார் மிட்ஸ்வா பண்ணும் பொழுது பாடப்பட்ட சங்கீதம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வசனத்தை சொல்லுவாங்க. உன்னதமான தேவனுடைய மறைவுங்கிறத வசனம், அந்த வசனத்துக்குள்ள நீ தங்குனா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழலாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இது சொன்ன உடனே மகன் என்ன சொல்லுவான்? இரண்டாவது வசனம், நான் கர்த்தரை நோக்கி. உண்மைதான்ப்பா, அதனால நான் கர்த்தரை நோக்கி. நீர் அடைக்கலம், நீர் தான் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என்னுடைய கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பி இருக்கிறவர். இதுவரைக்கும் அப்பா மூலமாக தான் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப அப்பா என்ன சொல்றாரு, எப்போ உன்னதமான மறை, உன்னதமான தேவனுடைய மறைவு எனக்கு இருந்துச்சு, இப்போ அந்த உன்னதமான மறைவுகளை நீ தங்குறீனா அவருடைய நிழல நீ வாசம் பண்ணுவ அப்படின்னு சொல்ல உடனே மகன் என்ன சொல்றான், ஆமா ஆமா, இனி நான் கர்த்தரை நோக்கி அவரை நடைக்கலோ, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ இனி அவரை நான் என்னுடைய தேவனாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறத மகன் ப்ரொனவுன்ஸ் பண்றேன். அப்படி சொன்ன உடனே அப்பா மகனுக்கு என்ன சொல்றானா, ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நீ அடைக்கலமாக கொண்டு அவருடைய மறைவுக்குள்ள அவருடைய நிழலுக்குள்ள வாழ்ந்தினா அவருக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. மூணாவது அவருடைய பயப்படாம அவன் என்னிடத்துல வாஞ்சியாய்
இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். யார பார்மிஸ்வால யார ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தாங்களோ அவனை நான் விடுவிப்பேன். அவங்க நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைப்பேன். நான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து உனக்கு வந்துச்சுன்னா நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், நீங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறீங்க. நான் இந்த கடைசி வசனம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி இருக்குல்ல. இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தையை நீங்க எப்படிய வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா, நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய யெஷுவாவை இயேசுவை உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு. ஒரு மகனை வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துச்சா, பிதாவாகிய தேவன் சொல்ற வார்த்தை தெரியுமா, நீடித்த நாட்களை உன்னை திருப்தியாக்கி என்னுடைய குமாரனாக இருக்கிற இயேசுவாக்கிய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ யூதனுடைய முறைமையின் படி நம்ம ஷாலெல்லாம் நமக்கு வேண்டாம், யூதர்கள் கிடையாது. இப்போ அந்த பிரேயர் ஷால் வசனத்துக்கு அடையாளமானது. அதனால இப்போ ஜாபஸை நம்ம வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிரசனத்துல நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜாபஸுடைய தாயார் முன்னதாக வருவார்கள். மதிய பாஸ்டர் ஜான் ஸ்டீஃபன் பாஸ்டர் முன்னாடி வருவாங்க. அவன் வந்து மகனுக்காக ஜெபம் பண்ணி அவன் அவனுக்கு அவனை வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுப்பாங்க. டெடிக்கேஷன் வேலைய எல்லாருக்கும் மூத்த தகப்பனுடைய ஸ்தானத்துல இருக்கிற பாஸ்டருடைய கையில கொடுக்கிறேன். அவங்க இந்த காரியத்தை ஜெபத்தோடு கூட செய்வார்கள். நான் இணைந்து ஜெபிக்கப்படுவோம். வேதம் காரணிகளுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடியது, ஆவி உள்ளது, வல்லமை உள்ளது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமாக இருக்கிறது. பாஸ்டர் சாந்தராஜ் வந்து இந்த வேதாந்தத்தை மனம் பரிசீலித்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வேதங்களை சனி நீரை வளர்ந்தது போல
கர்த்தாவே அவர் தீர்க்கதரிசி ஆகி அந்த தாழ்ந்த இஸ்ரேல் தேசத்திலே அவருடைய பெயர் விளங்கிட்டு சொல்லப்படுகிறார்களே கர்த்தாவே யாபேசுடைய பெயர் விளங்கும்படி இன்றைக்கு இவனை உங்களுடைய வசனத்துக்கு உடைய வார்த்தையை அர்ப்பணித்து நாங்கள் சொல்லிக்கிறோம் உங்களுடைய கற்பனைகளை கட்டளைகளை கைகொண்டு நடக்கிற ஒரு பாவமாய் கர்த்தாவே இவனை இன்று முதல் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல எல்லா கடங்களையும் கட்டி தான் நாமத்தை